அருளும் அழகே நின் சரணம் சரணம் அம்மா சுடி கொடுத்த சுடற்கொடியம் கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் பணம் மட்டும் இருந்த போதுமாங்க பெற்று பெருவாழ்வு செய்வதற்காகவே பெருவதற்காகவே வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்திரு மாற்று முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டேலட் ஜோதிட ஆலோசகர் பிருக நாடி ஜோதிடர் போன்ற நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் எஸ் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்காங்க வாங்க அம்மாவை சந்திக்கலாம் நம்ம எல்லாரும் நிம்மதியாக வாழலாம் வணக்கம் அம்மா நர்பவி வணக்கம் அம்மா நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளை தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நர்பவி 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 உலகெங்கும் நர்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செலிக்கட்டும் நர்பவி யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா என்னதான் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடினாலும் கூட சிலருக்கு பாத்தீங்கன்னாக்க வெளிநாட்டு மோகம் ஆசை கனவு இதெல்லாம் இருக்குமா இந்த கனவை இருப்பியல் வழியாக நினைவாக்க முடியுமா நிச்சயமா நினைவாக்க முடியுமா இதுக்கு இருப்பியல் வாசல நம்ம சொல்ற ஒரு பகுதின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட நார்த் வெஸ்ட் வடமேற்கு அப்படிங்கிற பகுதி நம்ம இந்த இடத்துல வந்து முக்கியமா வந்து வீட்டுக்கு வெளியில சுற்று வா சரி பண்ணினாலே இந்த மாதிரி வெளிநாட்டு வேலைகளுக்காக பணம் கட்டி ஏமாந்தவங்க போக முடியாம முயற்சி பண்ணி அது தடைகளோடு இருக்கவங்க அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இல்லாம இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க பெற்றோர் வா இங்கே வெளிநாட்டில் அவங்க இருந்தாலுமே அவங்களோட தாய் தகப்பன் இங்கே எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டோட வடமேற்கு பகுதி சரியா சரியாகும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வட வெளிநாட்டு வேலை தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்து வடகிழக்கோட வடமேற்கு மேடாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள இந்த வடமேற்கு பகுதியில் நம்ம என்ன வச்சிருக்கோம் ஒரு தனி எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு ரூம் பண்ணியிருக்கோமா இல்ல அந்த இடத்துல வந்து பள்ளமாக வச்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அந்த வடமேற்கு தென்களை கூட கம்பேரிஸ் பண்ணி பார்க்கணும் இருப்பியல் விதிகளின் படி இது ஒரு விஷயம் அதன் பிறகு தான் வீட்டுக்குள்ளே நம்ம வந்து இருப்பியல் வாஸ்துபடி ஒரு வீடு வடமேற்கில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய முறைகள் விதிகள் நிறைய சொல்லிட்டே இருக்கோம் இதில் குறிப்பாக பொழுது நாலு மூளைகளும் நைன்டி டிகிரி அப்படிங்கிறது காம்பவுண்ட் இருக்கிறதுக்கும் சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறது வடக்கு தாழ்வாகவும் மேற்கு உயரமாகவும் தெற்கு உயரமாகவும் இருக்கும் பட்சத்தில் கிழக்கும் சரிவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா வந்து இந்த இடத்துல வந்து வட வெளிநாட்டு தொடர்பான வேலைகளில் அனைத்து வருமானத்துடன் கூடிய நல்ல பெயர் புகழோட உண்டான வாய்ப்பை ஒவ்வொரு வீட்டோட வடமேற்கு பகுதியும் இருப்பியல் சிறப்பான ஒரு கொள்ளும் போது நன்றி வாழ்க இருப்பியல் இருக்கு கவலை எதுக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா அம்மா பொதுவா சொல்வாங்க அனுபவம் கொடுக்கும் பாடம் அலாதி அப்படின்னு உங்களால மறக்க முடியாத வாஸ்து அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ண சும்மா அனுபவம் அப்படிங்கறது ஒவ்வொரு நாளும் நம்ம இருப்பியல் வாஸ்துல சிம்பிளா வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ணி கொடுத்தவே ஒவ்வொருத்தருமே விஸ்வரூப வெற்றியை நோக்கி பயணிக்க வச்சுட்டு இருக்கோம் இருக்கேன் இயற்கையின் துணையோடு பிரபஞ்சத்தின் அனுகிரகத்தோடு இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டா லாஸ்ட் வீக் போன வாரத்துல நான் ஒரு அட்டன் பண்ண ஒரு கிளையண்ட்டு வீட்டுக்கு வெளியில் மட்டுமே கரெக்ஷன் எடுத்து மூன்று நாட்களில் ரிசல்ட் எடுத்திருக்காங்க அதாவது அவங்க மகனோட கல்விக்காக தான் அந்த கல்வியில் தடைகள் வந்து கல்வியில் ஒரு படிக்கிறதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது படிக்கிறதுல ஃபஸ்ட்டு நாட்டமே கிடையாது அப்படிங்கிற தான் வாஸ்துப்படி நம்ம வீட்டில் என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை அந்த ஆண்களுக்கு உண்டான பகுதின்னு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு வீட்டுலேயும் ஒரு குடும்ப தலைவராகட்டும் அல்ல அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் குழந்தைகள் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி இருப்பியல் வாஸ்துவின் வழியாக நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் அதுல பார்க்கும்போது சுற்றுப்புற வாஸ்து வந்து அந்த வீட்டுக்கு வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியை சரி பண்ணி அந்த பூமி வந்து வாட்டம் வந்து மே அதாவது தெற்கு நோக்கி இருந்தது கிழக்கு பகுதியில் அதாவது தண்ணி வந்து தென்கிழக்கில் விழுந்தால் வடகிழக்கு நோக்கி தண்ணி வரணும் அந்த மாதிரி வீட்டுக்கு வெளியிலையும் இருக்கணும் காம்பவுண்டுக்குள்ளேயும் இருக்கணும் ஆனால் வந்து அது எதிர்மறையாக இருக்கும்போது அந்த மகனோட அந்த கல்வியில் அப்படி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது அந்த கல்வி அந்த படிப்பை படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரஸ்ட்டு கிடையாது ரொம்ப சோம்பேறித்தனம் மன அழுத்தம் எப்பவுமே தேவையில்லாத ஒரு கேமு இந்த மாதிரி விளையா விளையாட்டுகள்லையும் இருக்கிறது ஒரு நிலையில தான் நம்மளை வந்து அந்த இடத்துக்கு வாஸ்து பார்க்க இருப்பியல் வாஸ்து பார்க்குறதுக்கு கூப்பிடும்போது அவங்க எளிமையா வீட்டுக்கு வெளியில இந்த கரெக்ஷனை அதாவது கொஞ்சம் மண்ணு போட்டு அந்த பூமியின் தளத்தை வந்து வடக்கு நோக்கி சரிவாக மாற்றம் பண்ணி கொடுத்த கொடுத்துருக்கோம் கொடுத்த உடனே இப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகன் வந்து இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கான் கேம் எல்லாம் விளையாடுறத கொஞ்சம் நிறுத்தியிருக்கான் அதை இனி நிச்சயமாக படிச்சிருவாங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே வராது ஒரே நாளில் எல்லாமே நடந்துராது ஆனால் இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டாக இருக்குது அதாவது இந்த கேம் விட்டு வெளியில் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இப்போ வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கான் ரிலாக்ஸாக இருக்கான் நல்லா பேசுகிறான் எங்ககிட்டலாம் முன்னாடி பேசுகிறதே கிடையாது எப்போவும் கேம் மொபைலில் கேம் விளையாடிக்கிட்டே இருப்பான் படிக்கிறதே கிடையாது படித்தாலும் வந்து அது வந்து ஒரு இடத்துல உட்காந்து படிக்க மாட்டான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் கூட கொஞ்ச நேரம் புக்கை வச்சுட்டு உட்காந்துருப்பான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருந்தோம் இப்போ வந்து ஒரு மாற்றத்தை உணர்றாங்க நிச்சயமாக பையனை ஜெயிச்சு பையன் ஜெயிச்சிருவான் ஜெயிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு இது வீட்டுக்கு வெளியில் சிம்பிளாக ஒரு கரெக்ஷன் பண்ணப்போ இது கிடைக்கும் போது முழுமையாக இருப்பியல் வாஸ்துப்படி சுற்றுப்புற வாஸ்து செட்பேக்கில் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள பகுதியில் ஒரு கரெக்ஷன் அதன் பிறகு வீட்டில் ஒரு கரெக்ஷன் பண்ணினால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நிச்சயமாக நூறு சதவீத வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த இருப்பியல் வாஸ்து உணர்ந்தவர்களுக்கு இது தெரியும் அப்ப இந்த என்னோட இந்த அனுபவத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை ரொம்ப ஒவ்வொரு நாளும் இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக நிறைய பேரோட வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றத்தை நம்மால இயற்கையின் துணையோடு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்திருக்கு நன்றி வாழ்க நற்பவி நிச்சயமா இது இவங்களுக்கு மட்டும் இல்ல பல வீடுகள்ல தினம் தினம் இன்றைய பிராக்டிக்கலான சிச்சுவேஷன்ல நடக்கின்ற ஒரு போராட்டம் தான் முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க பாத்தீங்கன்னாக்க மனசுக்குள்ள ஒரு கனவு இல்லம் கட்டணும் கட்டி வச்சிருப்பாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இந்த கனவு இல்லம் நினைவுல எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க அதற்கு ஒரு இருக்கக்கூடிய மேஜிக்கல் நம்பர் நிச்சயமா மேஜிக்கல் நம்பர் இருக்குமா அது சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம கனவு இல்லம் நம்ம ஒரு வீடு கட்டணும் ஒரு வீட்டுல வந்து நம்ம மகிழ்ச்சியா வாழணும் வாழணும் அப்படின்னா அந்த நினைவுகளை ரைட் ரை ஆக்டிவேட் பண்ணி நம்ம மனசுல வந்து அதை பதிவு வைக்கணும் ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு என்ன வேணும் நம்ம இன்னைக்கு வாழ்க்கை இன்றைய நாள்ல நமக்கு என்னென்ன விஷயங்கள்ல நம்ம ஜெயிக்கணும் இன்றைய நாள் நமக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத அதிகாலையிலே நம்ம மனசுல பதிவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் வீட்டுக்கு வெளியில வந்து வானத்தை பார்த்து இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நம்மளோட சங்கல்பத்தை நம்மளோட விஷயங்கள்ல எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு கனவு கண்டு காட்சிப்படுத்தும் பொழுது மைண்ட் பவர் இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக ஆக்டிவேட் ஆகும் நம்ம என்ன நினைச்சோமோ என்ன கேட்குறோமோ அதை இந்த யூனிவர்ஸ் நிச்சயமா நம்மளுக்கு கொடுக்கும் இதுக்கு நம்ம திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் கிராட்டிடியூட் யூனிவர்ஸ் நன்றி பிரபஞ்சமே அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் இதற்குரிய நம்பர் இப்ப நான் சொல்றேன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் நைன் இந்த நம்பர் வந்து கூடுதலா ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் எழுதுங்க எல்லோ கலர் பேப்பரில் செகப்பு கலர் பேனால் எழுதுங்க ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் எழுத முடியாதவங்க உங்களால் என்னைக்கையும் வைக்க வேண்டாம் உங்களுக்கு எத்தனை முறை தோணுதோ உங்களோட டைமிங்ஸை பொறுத்து எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் வந்து அந்த உங்களோட வீட்டை வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க எந்த எவ்வளோ டேட்டுக்குள்ளே அந்த வீட்டை நீங்கள் அடையணுங்கிறது நீங்கள் தான் முடியும் உன் வாழ்க்கை உன் கையில் நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக ஆகிறாய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால வந்து நம்ம என்னவா ஆகணும் எப்படி வாழணும் அப்படிங்கிற நெறிமுறையை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒழுக்கமான ஒரு நிலையில் கொண்டு போயிட்டு நமக்கு வேண்டிய விஷயங்களை கனவு கண்டு காட்சிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடைபெறுவதற்குண்டான வெற்றிகளை கொடுக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம் முழுமையாக இந்த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வெற்றி அடைய முடியும் நன்றி வாழ்க நர்பவி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா ஆனா இந்த நம்பர்ஸ் எழுதுறதுனால எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கறது எப்படி வருமா நிச்சயமா இந்த நம்பர்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கிரிகோரி குருபாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் கண்டுபிடிச்சு அவர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அவர் ஒரு காலகட்டங்களில் இந்த நம்பர்ஸே வந்து வச்சு வாழ்க்கை எல்லா மனிதரோட வாழ்க்கையிலும் நிறைய மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்த கண்டுபிடிப்பு தான் இந்த நம்பர்ஸ் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு பண்ணி அது எப்படி எழுதணும் விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு என்ன கலர்ல எழுதிருக்கணும் இது எல்லாமே அனுபவ கல்வியா ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி பார்த்து நம்ம நாட்டிலேயே நிறைய பேர் ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் நிறைய விஷயங்களுக்கு இந்த ஃபாலோ பண்ணி நம்பர்ஸ் வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இருக்கோம் அதன் மூலமா பாத்தீங்கன்னா பீட்பேக் பாத்தீங்கன்னா அபாரமா சொல்றாங்க இந்த நம்பர் எழுதுனேன் நம்ம லாஸ்ட் வீக் கூட நம்மளோட ப்ரோக்ராம்ல ஒரு அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க நம்பர்ஸ் எழுதுனேன் ஜெயிச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு டைரி வச்சு நம்ம சொல்ற கூடிய பரிகாரங்கள் நம்ம சொல்லக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எழுதி ஜெயிக்கிற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப ஒரு வி விழிப்புணர்வோடு இருக்காங்க இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது இது வந்து நம்ம வந்து நான் நிறைய விதத்தில் இதை வந்து நான் யோசித்து பார்க்குறேன் நவகிரகங்களோடு இணைச்சி பார்க்குறேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆனால் வந்து இன்னும் உண்டான ரிசல்ட் எனக்கு நவகிரகங்களோடு இணைக்கும் போது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து அதில் என்ன தெளிவாகலை எனக்கு ஆனால் வந்து அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு முறையில் அவங்க நாட்டு முறையில் இதை பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்திருக்காரு ஆனா அதை நம்ம வந்து இந்த வீடு வாங்குறதுக்கு அப்படிங்கும் போது இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி நம்ம கொண்டு வர்றதுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல நான் கொடுத்து வாங்கியிருக்காங்க அதனால வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு மராக்கல் ரிசல்ட் ஏன் எதற்குங்கிற கேள்வி நிச்சயமா கேட்கணும் ஆனா இதை வந்து இன்னும் நம்ம துருவிக்கிட்டு இருக்கிறத விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்துல நம்ம சக்ஸஸ் எடுத்துட்டு அதன் பிறகு இதை பத்திய கோர்சஸ் கிளாஸஸ் எல்லாம் எடுக்க போறேன் அப்போ வந்து இதை பற்றிய முழுமையான விளக்கத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்துவேன் நன்றி வாழ்க நற்பவி இதுதான் எண்கள் நம் வாழ்வின் கண்கள் அப்படின்னு அழகா விளக்கமா சென்னையில இருந்து கவிதா கேட்டிருக்காங்க நிறைய வாரத வீடு மாத்தி 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 சலிச்சு போச்சு எப்பதான் புது வீடு வாங்கவே எனக்கு தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கவிதாமா அம்மா உங்களுக்காகவே காடு எடுக்க போறாங்க கூடிய விரைவிலேயே உங்களுடைய ஆசையான கனவு இல்லை உங்க கைகளில் தவழும் கவலையப்படாதீங்க நிச்சயமா இவங்களுக்கு நம்ம வந்து எடுத்த காடு படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு டிலே ஆகிற மாதிரி இருக்கு அதாவது பூமி ஒரு வீடு அப்படிங்கிறது செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த செவ்வாயின் கதிர்வீச்சுக்கள் நமக்கு அதிகமா கிடைக்கணும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில கட்டங்கள் நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு தெய்வ அனுகிரகத்தோட நம்ம எப்படி அடுத்த கட்டம் போலாம் அப்படிங்கறதுக்கு முழுக்க முழுக்க நம்ம வந்து செல்லக்கூடிய கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோவில் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து போயிட்டே இருங்க நாட்கள் அந்த கோவில் இப்போ வந்து கோவிட்னால நிறைய நாட்கள் பூட்டி இருக்காங்க அதனால அங்கே போன் பண்ணி கேட்டுக்கிட்டு எந்த நாட்கள் திறந்துருக்குன்னு கேட்டுட்டு அந்த அந்த கோவிலுக்கு போயிட்டு முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கோவிலில் ஒரு மணி நேரம் உட்கார்ந்துருந்துட்டு வாங்க இந்த செவ்வாயின் கதிர்வீச்சுகள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கக்கூடிய உங்களோட சக் சக்ராசில உள்ள நெகட்டிவிட்டி உங்களோட சக்ராசில உள்ள அந்த பூமி வாங்கக்கூடிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய எனர்ஜியை கிளன்சிங் பண்ணிவிடும் அந்த இடத்துல முழுக முழு முருகனை முழுமையாக நம்புங்க அந்த எனக்கு வீடு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க அதன்படியே நீங்கள் வீடு எந்த மாதிரி வீடு வாங்கி எப்படியெல்லாம் நீங்க வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துலயே நீங்க வந்து கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க நிச்சயமா வெற்றி உறுதி உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்க நற்பவி அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பின்பற்றுங்க கூடிய விரைவிலேயே நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு சூப்பரான கனவு இல்ல உங்க கைகளில் தவிடும் அதற்கு எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் அம்மா பாம்பேல இருந்து மாலத்தி அப்படிங்கிற அம்மா கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் பப்ளிக் எக்ஸாம்னா தலைவலி எனக்கு மட்டும் டபுள் ஷார்ட் பெரிய பையன் டுவல்த் எழுதுறான் சின்ன பையன் வந்து பத்தாவது எழுதுறான் இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில கலர்ஸ்ல வரணும் அதுக்கு நீங்க தான் ஒரு வழி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க வீட்டோட வடகிழக்கு இருப்பியல் வாஸ்துப்படி மாற்றக்கூடிய வாய்ப்புல இருக்கு இந்த கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்களோட வெற்றி அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக தான் நம்ம சொல்ல முடியும் இதுக்குண்டான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு இந்த டைமில் வந்து நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு பச்சை நிற கிளாத் அதாவது பச்சை நிற வஸ்திரம் அனுபவிச்சு போட்டு அங்கே வந்து ஒரு தீபமேற்றி பச்சை பயிர் தானம் பொழுது நிச்சயமாக அந்த கல்வியில் அவங்க எதிர்பார்த்ததை விட நிறைய ஒரு முன்னேற்றங்களை அவங்க பார்க்க முடியும் புதன் பகவானோட அனுகிரகத்தினால எஜுகேஷனில் நிச்சயமாக ரெண்டு பேருமே உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு வீட்டில் வந்து வடகிழக்கு பகுதியில் குழந்தைங்களை உட்கார வச்சு படிக்கிறதும் வடகிழக்கு சார்ந்த பகுதியை வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாசி என்ன இருக்குன்னு பார்த்து கரெக்ஷன் பண்ணுறதும் முழுமையான தீர்வாக இருக்கும் இவங்களுக்கு அடுத்தடுத்து எஜுகேஷனில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் நன்றி வாழ்க நற்பதி அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க உங்களுடைய இரண்டு மகன்களுமே கல்வியில மட்டும் இல்ல கொடி கட்டி பறக்க எங்களுடைய பிரார்த்தனைகள் வாழ்த்துக்கள் அம்மா எங்க எல்லார் வீட்லையுமே பனமழை கொட்டணுமா ரொம்ப நாளா நாங்கள் கொட்டும் கொட்டும்னு பார்த்துட்டு இருக்கோம் கொட்டவே மாட்டேங்குது அதுக்கு ஒரு வழிமுறை கொடுங்க சரிமா பனமழை கொட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையே நம்ம பிடிச்சுக்கணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில ஆறு டேலு சுக்கர கோரையில் அம்பாள் அதாவது க நம்ம வந்து பத்மாவதி தாயார்னு சொல்கிறோம் மகாலட்சுமினு சொல்கிறோம் மகாலட்சுமி பச்சை கலர் சாரி கட்டியிருக்கணும் அந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி படத்தை வீட்டில் வச்சு அம்பாலுக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் ஆறு டு ஏழு மல்லிகை பூ வாங்கி போடணும் வெள்ளை வெள்ளை அப்படிங்கிறது சுக்ரனோட அம்சமாக நம்ம சொல்கிறோம் அது ம நறுமணம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து சுக்கரான்னு சொல்கிறோம் கூடவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பைனாப்பிள் பத்தி சொல்லியிருக்கோம் இது போன்ற மனம் உள்ள மனம் வீசக்கூடிய ஒரு விஷயங்களை அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறதும் ம பச்சை கலர் சாரி கட்டியிருக்கிற ஒரு மகாலட்சுமி படத்தை வீட்டில் வச்சு அதுக்கு வந்து வெள்ளை கலரில் உள்ள இந்த மலர்களை வாசனை உள்ள மலர்களை மல்லிகை பூ மலர்களை போட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்றதும் வெள்ளை மொச்சை நிவேதனம் அந்த இடத்துல பண்ணுறதும் பால் வைக்கணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு டீல் பால் வைக்கணும் பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது எல்லாருமே பால் வைப்பீங்க ஆனால் சூடாக வைப்பீங்க அது மாதிரி ரொம்ப சூடாக வைக்கக்கூடாது ரொம்ப ஆவரேஜான ஒரு ஹீட்டில் தான் இருக்கணும் அந்த பால் அப்படிங்கிறத வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு ஆறு டைமண்ட் கல்கண்டு போட்டு வைக்கணும் இதெல்லாம் சின்ன சின்னதாக சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வந்து அந்த மகாலட்சுமி அந்த இடத்துல வந்து அவாகனம் பண்ணுறதுக்கும் பெரிய பெரிய ஹோமங்க பண்ணி கிடைக்கிற ஒரு விஷயத்தை இந்த சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அந்த நேரத்தில் பூஜை நேரத்தில் அந்த வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழு பிங்க் கலர் சாரி லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தால் பிங்க் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு வெள்ளை கலர் வேஷ்டி கட்டி வ அதாவது வஸ்தன் இன்னொரு துண்டு ஒன்று தோல்லேயே இடுப்புலேயே கட்டி இடுப்பில் கட்டிக்கிட்டு பூஜை பண்ணுறது தான் இந்த இடத்துல ஒரு சுக்கரன் ஆக்டிவேஷன் நம்ம பணவரவை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடுகளை ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பண்ண ஆரம்பிக்கணும் இது இப்போ நீ நான் சொன்னது எல்லாத்துலேயுமே வந்து சுக்கரனோட அம்சம் இருக்கும் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் நல்லா எதாவது ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தொழிலையோ இல்லை வேலையில் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கு உண்டான அமைப்பையும் நமக்கு வந்து மனசில் மாற்றம் வரும் நம்மளோட மனம் ஆழ்மன பதிவுகள் நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பயன்படுத்தி பாருங்கள் அபாரமான வெற்றி நிரந்தரமான செல்வம் கொட்டு கொட்டுன்னு பணம் கொட்டுறதுக்கு இது ஒரு பெரிய அடிப்படையான விஷயம் அதன் பிறகு நம்மளோட நம்பர்ஸ் ஜிஜி நம்பர்ஸ் நிறைய இருக்கு சொல்றேன் வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் வாழ்க நர்பவி ஓம் மகாதேவி ச வித்மகே விஷ்ணு பத்னி சீமையை தன்னோ லட்சுமி பிரச்சோதயத்தை எங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க அம்மா அம்மா நீங்க எப்பவுமே சொல்வீங்க நம்ம சாப்பிடுற உணவை வந்து மருந்த மாதிரி நம்ம கரெக்டா இல்லைன்னா மருந்து உணவா மாறிடும் அப்படின்னு அம்மா இன்னைக்கு டிப் ஃபார் தி டேயா உணவு ரீதியாக எங்களுக்கு என்ன சொல்ல உணவு உணவே மருந்துங்கிறது ஒரு விஷயம் முன்னாடி இருந்தது இப்ப மருந்தே உணவுன்னு அப்படின்னு மாத்தி போடுற மாதிரி ஆயிடுச்சு இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம நீங்க ஒவ்வொரு வாரமும் கேக்குற உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கும் சரி பணவரவுக்கும் உள்ள உள்ள உணவு ஒரு உணவு சொல்றேன் இது வந்து நம்பிக்கையான ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணுங்க உங்க வாழ்க்கையில ஹெல்த் வைஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்க பண என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்க குடும்ப உறவுகள்ல என்னன்னு எல்லாவற்றையுமே கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு என் சக்கரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் கரெக்டா இயங்கினால்தான் மூலாதார சக்கரம் இயங்கினால் நல்ல நமக்கு வந்து நம்மளோட அந்த பாதை வந்து நமக்கு நல்ல ஒரு ஒளிவட்டமாக தெரிய ஆரம்பிக்கும் கிளாரிட்டியாக இருப்போம் நமக்கு இந்த வழியில் போனால் இது நல்லது நடக்கணும் ஆனால் சுவாதிஷ்டான சக்கரம் தான் பணம் அப்போ அந்த இடத்துல சுவாதிஷ்டான சக்கரத்தில் அதிகமாக உள்ள கலர்னு பாருங்களா பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இந்த ஆரஞ்சு கலர் உள்ள உணவை வந்து நம்ம காலையிலேயே எடுத்து எடுத்துக்கணும் ஒவ்வொரு வேலையும் எடுத்துக்கணும் இதில் இன்னும் கொஞ்சம் டிவைனோட கனெக்ட் பண்ணுறோம் சக்தியோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாராகி அம்பிகை வராகி அம்பாவில் வந்து நம்ம வந்து கொற்றவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மூதாதையர்கள் சொன்ன முதல் கடவுள் அப்படின்னா எடுத்துக்கலாம் அனைத்து காரியங்களும் சகல சகலகாரிய வெற்றி சகலகாரிய சித்தி அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாராகி அம்பிகை எடுத்துக்கலாம் அம்பிகைக்கு பூமிக்கு கீழே விளையரக்கூடிய அனைத்து பொருட்களும் ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு உணவு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம சுவாதிஷ்டான சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறோம் பணத்தையும் சரணியாக சொன்ன மாதிரி கொட்டு கொட்டுன்னு கொட்ட வைக்க போறோம் ப்ளஸ் வந்து நமக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு கேரட்டு டெய்லியும் அம்பால நெனைச்சி உங்கள் வீட்டில் வந்து மராகி படம் இருந்தால் வைங்க இல்லைன்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த அது நைவேத்தியமாக கொடுத்துட்டு அம்பாலுக்கு கொடுத்துட்டு அதையே உங்கள் உணவாக எடுத்துக்குங்க அது கூட ரெண்டு பீஸ் வந்து தேங்காய் எடுத்துங்க இது தேங்காய் அப்படிங்கிறது தான் நம்மளது ஆதி மனிதன் உணவு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தேங்காய் பழம் வச்சு இறைவனுக்கு படைச்சதே அந் அப்போ வந்து கற்காலத்தில் வந்து மனிதனோட உணவாக அது இருந்ததுனால அவன் என்ன மனிதன் ஆதி மனிதன் என்ன சாப்பிட்டானோ அதையே இறைவனுக்கு வச்சான் வச்சு படைச்சான் அப்படின்னு சொல்லி நிறைய அறிஞர்கள் சொல்கிற கருத்து அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெண்டு கேரட் வந்து அம்பாளுக்கு பய பட அதாவது நைவேத்தியமாக வச்சிட்றோம் கூடுதலாக ரெண்டு தேங்காயும் எடுத்துக்கோங்க ப்ளஸ் ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்துக்குங்க அக்கோ அம்ப அம்பாளுக்கும் நல்லா பிரார்த்தனை பண்ண மாதிரியாச்சு நம்மளோட சுவாதிஷ்டான சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணோம் அப்புறம் என்ன எல்லா விஷயத்துலேயுமே சகரகாரிய வெற்றி விஸ்வரூப வெற்றி கொட்டு கொட்டுன்னு பணம் பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை நன்றி வாழ்க நர்பவி அற்புதம் அம்மா ரெண்டு கேரட் ரெண்டு தேங்காய் இதுக்குள்ள வந்து வாழ்க்கையே மாற்றி அமைக்க முடியும்னு சொன்னீங்க பாத்தீங்களா இதுதான் உங்களுடைய தனித்துவம் உங்களுடைய பெருந்தன்மையம் நிச்சயமா என்னோட குருநாதர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செலக்டிவா எடுத்து எனக்கு கொடுத்து நான் சொல்றத உடனே ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுத்து அதை மக்களுக்கும் கொடுத்து ரிசல்ட் எடுத்துருவேன் என் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய கலைகள் எல்லா மக்களுக்கும் போகணும் எல்லாரோட வாழ்க்கையிலும் நற்பவி எப்படி உலகெங்கும் ஒழிக்கணும்னு சொல்றோமோ அது போல என்னோட கருத்துக்கள் எல்லா இடத்துக்கும் போய் எல்லாருமே விஸ்வரூப வெற்றி அடையணும் இதுதான் எனக்கு இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை வச்சுட்டு நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கேங்கம்மா யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம்னு அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கம்மா அம்மா இப்போ வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு டிப் ஃபார் த டேயா எங்களுக்காக ஒரு தகவல் கொடுத்தமா டிப் ஃபார்த் டே அப்படிங்கும் போது நமக்கு வந்து வாராகி வந்து நான் பிரார்த்தனை பண்ணும்னு சொல்லியிருக்கேன் இந்த அம்பால வந்து வராகி அம்பால் வந்து எல்லா வீடுகள்லையுமே வைங்க இது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா தடைகளையும் உடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து நீங்கள் அம்பாலோட படத்தை வச்சு ஒவ்வொரு பஞ்சமியிலையும் வந்து அம்பால வந்து நல்லா ஒரு நிறைய மூலமந்திரங்கள்லாம் இருக்குது கூகுளில் அதெல்லாம் எழுத யூடியூப்பில் இருக்குது அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு விடுங்க போ ஒரு இருவது நூற்றி எட்டு முறை மூலமந்திரம் ஒழிக்கிற மாதிரிலாம் பஞ்சமியில் ப தேய்பிர பஞ்சமி வளர்பிர பஞ்சமி ரெண்டு நாட்கள்லையுமே போட்டு அம்பாவில் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணி உங்களோட சங்கல்பங்களை நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தான் எல்லோ கலர் பேப்பர்ல செகப்பு கலர் இங்க்ல எழுதி வச்சிங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை அம்பாள் கொடுப்பா ஆனா உங்களோட வாழ்க்கையில நேர்மறை இருக்கணும் நேர்மை இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் இந்த முறைகள் நீங்க ஃபாலோ பண்ணும் போது இது போல இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே அம்பாள் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு தேவதை மாதிரி உங்க கூடவே இருந்து உங்களுக்கு எல்லா சகல சகலகாரியும் சித்தி கொடுப்பா இதோ இன்னைக்கு ஒரு டிப் ஃபார் த டேவா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில பயன்படுத்தி வெற்றி அடைங்கள் நன்றி வாழ்க நற்பவி வரமருள் வாழ் வாராகி அப்படின்னு அழகான

அதனால எல்லா ரூமுக்கும் வந்து கற்பூரத்தை காமிச்சிட்டு கற்பூரம் நிறைய இன்னைக்கு வந்து கெமிக்கல்லாக மாறி இருந்தாலுமே ஒரு சில பொருட்கள் அதில் இருக்கிறது இந்த திருஷ்டியை விளக்கக்கூடிய எனர்ஜியை விளக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்குது அதனால வந்து முன்னாடியெல்லாம் கற்பூரம் தான் தீபம் ஏற்றிட்டு இருந்தோம் இப்போ ரொம்ப கரியாகுது நிறைய கெமிக்கல் ஆனதுனால நம்ம தீபம் ஏற்றுறோம் அது ஆனால் வந்து இந்த திருஷ்டிக்கு பொறுத்த வரைக்கும் கல்லுப்பு சுற்றி போடுறதும் கற்பூரம் சுற்றி போடுறதும் வாசலில் வைக்கிறதும் ரொம்ப ஒரு எதிர்மறை நம்ம கிட்ட நம்மளை நோக்கி வர ஏன்னா நம்ம நல்லா இருக்கும்போது பார்க்கும்போது இவங்க எப்படி இருந்தாங்க இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்களேன்னு அப்படி அவங்க மனசு

புரிஞ்சிக்கணும் நம்ம ஏதோ ஒரு திருஷ்டியில் இருக்கோம் அப்ப இத நம்ம வந்து கிளியர் பண்றதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரத்தை சுத்தி போட்டிங்கனாவே இந்த திருஷ்டி கிளென்சிங் ஆயிரும் அப்ப உங்களுக்கு நீங்க எந்த விஷயத்துல பாதிப்போடு அந்த பாதிப்புகள் விலகும் கூடவே அம்பாள் இருக்கா தேவதையா ஏஞ்சலா இருக்காங்க வாராகி வாராகி தாய் தான் இந்த இடத்துல வந்து எல்லா இடங்கள்லயுமே நான் பிரதானமாக இப்போ சொல்லிட்டு இருக்கேன் நர்பவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடுத்தது கொண்டு வர ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வாராகி வாராகி வந்து நிறைய கிராணிக்கான ஒரு விஷயங்களில் பாதிப்புகளோடு இருக்கிறவங்களுக்கு காரிய சித்தியுடன் கூடிய வாராகி யந்திரம் பிரதிஷ்டை பண்ணி அம்பால் ஆவாகனம் பண்ணி கலசம் வச்சு கொடுக்குறேன் அற்புதமான வெற்றியை கொடுத்துட்டு இருக்கா அம்பாள் நன்றி வாழ்க நர்பவி அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துகிட்டீங்கம்மா ஆமா அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா நிறைய வீடுகள் வந்து திருஷ்டிக்கு தீர்வு கொடுத்துட்டீங்க ஆனா செய்வினை ஏவல் பிள்ளை இதெல்லாம் இருக்குமாங்கிற டவுட் இருக்கே அதற்கு தீர்வு நிச்சயமா அந்த அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இந்த செய்வினை ஏவல் பிள்ளை சூன்யம் அப்படின்னாவே அங்க வந்து ஏதாவது ஒரு திடீர்னு நல்லாவே வீட்டை விட்டு கிளம்பியிருப்பாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ இருக்கும் அல்லது வந்து ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயத்துக்காக ஒரு பணம் சேமிப்பு வச்சிருந்துருப்பாங்க அந்த சேமிப்பு வந்து தேவையில்லாம ஒரு மெடிக்கல் செலவுக்காக இந்த ஆகிருக்கும் அது புரிஞ்சுக்குவாங்க அவங்களே ஒரு ஏவல் பிள்ளை சூனியம் தான் நமக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிற அவங்களோட முகத்தை பார்த்தாவே சொல்லிடலாம் அவங்க அவ்வளவு அந்த அந்த செய்வினையோட பாதிப்பை அவங்க முகத்திலையே பார்க்க முடியும் எல்லா விஷயத்துக்குமே நல்ல தீர்வு கொடுக்க முடியும் நம்ம டேரட் கார்டு பார்த்தே அவங்களுக்கு வந்து செய்வினை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதற்குண்டான தீர்வுகளையும் கொடுத்துட்ருக்கோம் நிறைய எங்களோட டீமில் வந்து இது போன்ற விஷயங்களை கிளென்சிங் பண்ணுறது ஹோமம் பண்ணுறதுக்காகட்டும் திருமண ஆகாதங்களுக்கு வாழைப்பு பரிகாரம் இந்த மாதிரி காரிய சித்தி விஷயங்களுக்கு உண்டான பூஜைகள் பண்ணுறது பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஒரு டீமாக இயங்குறதுனால எல்லா விஷயத்துக்குமே எல்லாருக்குமே வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இறைவன் துணையோடு செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை செய்து கொடுத்துட்ருக்கோம் நிச்சயமாக அதன் மூலமாக அநேக நபர்கள் வந்து பலன் பலனடைஞ்சிட்ருக்காங்க நன்றி வாழ்க நர்பவி மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் கொடுத்தீங்க அம்மா நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நற்ப நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாசு கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் அதுபோலவே திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களும் என்னை சென்னையில் சந்திக்க நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன்லயும் எல்லாது தாரை வடிவங்கள் ப்ளஸ் வந்து ஜிஜி நம்பர் வார்ட்ஸ் இது போன்ற விஷயங்களுக்கும் பிரிருநந்தி நாடி ஜோதிடம் பார்க்குறதுக்கும் ஆன்லைன் கன்சல்டேஷனில் நீங்கள் வந்து முன் முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா எங்கிட்ட பேச முடியும் நிச்சயமாக இது ஒரு கட்டணத்திற்கு உட்பட்ட விஷயம் நன்றி வாழ்க நர்பவி இந்த நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பல நாடுகளுக்கும் பல இடங்களுக்கும் பல குருமார்கள்கிட்டையும் நான் வந்து கேட்டு தெரிஞ்சு படித்த ஒரு விஷயத்தை நானும் என்னோட வாழ்க்கையில் பயன்படுத்தி உங்களுக்கெல்லாம் வெளிப்படையாக கொடுத்துட்டு இருக்கேன் இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் எல்லாரும் உங்க வாழ்க்கையில் பயன்படுத்தி விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம் மீண்டும் மறுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்